வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கல அந்த ஹார்ட் க்ளோயிங், அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு இமேஜ் விட்டு ஒவ்வொரு இமேஜ் அந்த ட்ரான்ஸாக்ஷன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னா வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுட்டேஜில் தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஸ்டைல் 2 அப்படின்னு சொல்லலாம், இதே மாதிரி ஸ்டைல் 1 அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு மெத்தடில். ஸோ உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு போட்ட வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்டைல் 1 அந்த டவுன்லோட் மெட்டீரியல்ஸுக்கு மேலே இருக்கும். ஓகேவா, அந்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை போய் பார்த்துக்கோங்க, அது மூலமாக எடிட் பண்ணிக்கோங்க அதை பார்த்துட்டு. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அதோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் மோஷன் தான். லைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பையே நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களால் ஃபுல்லாக எடிட் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் என்னென்ன ஃபஸ்ட்டு நான் என்னென்ன எடிட் பண்ணுறேனோ அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் ஆட் பண்ணணும். அந்த சாங் ஆட் பண்ணிவிட்டு எங்கெங்கே உங்களுக்கு ட்ரான்ஸாக்ஷன், அதாவது ஒவ்வொரு ரிலீக்ஸ் விட்டு இன்னொரு இமேஜ் வர மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போனா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சாங்கோட ரிலீக்ஸ் ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் வருதுன்னா, நெக்ஸ்ட்டு ரிலீக்ஸ் வரும்போது இன்னொரு ஃபோட்டோ வர மாதிரி வேணும். அப்போ வந்து நீங்கள் சாங்கை ஃபஸ்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். நான் வந்து சாங் ஆட் பண்ணல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 4 இமேஜுமே ஆட் பண்ணிவிட்டேன். 4 இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோமோ 4 இமேஜுக்குமே, சாரி ஃபில் ஸ்க்ரீன் சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நான் வந்து 4 இமேஜுக்குமே ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன், ஃபில் ஸ்க்ரீன் சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜுக்கான கலர் கரெக்ஷன். அது ஃபஸ்ட்டு நீ என்ன எடிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஷேப் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ரீன் கலரே இருக்குது அந்த ஷேப் கலர், அப்படியே விட்டுருங்க. அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்குள்ளே போயிட்டிங்கன்னா, கீழே வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கலர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே HUE அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும், இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு இதில் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன கலரில் தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன், ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த இங்க் பில்லர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இருக்குல்ல அந்த கலர் ஆப்ஷன், அதுக்குள்ளே போயிட்டு கலரோட ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். எந்த கலராக இருந்தாலும் இந்த ஒப்பாசிட்டியை கலர் லைட்டாக கம்மி பண்ணி அந்த இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி வைங்க. ஓகேவா, அப்படினா தான் நல்லாயிருக்கும். ஓகே, எல்லா இமேஜுக்குமே இது செட் ஆகுதுன்றது. அப்படி இல்லைனா லைட்டை இன்னும் கொஞ்சம் கூட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணுங்கள் எல்லா இமேஜுக்குமே செட் ஆகிற மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து நான் கலர் கரெக்ஷன் இப்படி தான் எடிட் பண்ணேன். இப்போ வந்து கலர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த இந்த இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்குள்ளே எக்ஸ்ப்ளோரர் அண்டு காமா இந்த எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸ்ப்ளோரர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், காமா அதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ஆஃப்செட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோரர் வேணால் ப்ளஸில் கொண்டு போங்க. ஓகேவா, மற்றது ரெண்டும் மைனஸில் போகணும், எக்ஸ்ப்ளோரர் மட்டும் ப்ளஸில் கொண்டு போங்க.
கொண்டு போயிட்டு இதில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது உங்கள் சாய்ஸ் தான். இந்த எக்ஸ்ப்ளோர் ரெண்டுக்காமல் உங்களுக்கு இமேஜில் எவ்வளோ ப்ரைட்னஸ் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான். இதை செட் பண்ணிவிட்டு 3 dots கொடுத்து காப்பி அப்படிங்கிறத கொடுத்து எல்லா இமேஜுக்குமே நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். இருக்கிற எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கிங்களோ அத்தனை இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணும். இப்போ வந்து நான் 2 steps சொல்லிட்டேன், அதாவது அந்த ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுறது, அடுத்தது அந்த இமேஜுக்கு எக்ஸ்ப்ளோர் ரெண்டு காமா ஆட் பண்ணுறது. 3rd step என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட், அதோசா டெக்ஸ்ட் எஃபெக்ட்ன்னு சொல்ல முடியாது, ரிலீக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ரிலீக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக தான் இது வைக்கிறேன். ஒரு லெமன் மில்க் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த இடத்துல எனக்கு ரிலீக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஓகேவா, ஒரே ஒரு ரிலீக்ஸ் தான், ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி தான் ரிலீக்ஸ் எடிட் பண்ணிக்கோங்க. 3rd step, ரிலீக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களா அந்த எஃபெக்ட் எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் எதுக்குள்ளே இருக்கும், ட்ராயிங் அண்ட் எச் அப்படிங்கிறதுல ஸ்மூத் பிவில் அப்படின்னு பிவில் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த டிஃப்யூஸ் ஆங்கிள், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிகுலர் ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டுலேயுமே 0 degrees கொண்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங் போகும்போது இது ஃபுல்லாகிடணும். அதே மாதிரி டிஃப்யூஸ் ஆங்கிளும் அதே மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் போகும்போது அது ஃபுல்லாகிடணும். ஓகே, ஒரு ஃபுல்லாகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் அதில் டிஃப்யூஸ் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு வேலை பிளாக் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் கீழே டிஃப்யூஸ் இன்டென்சிட்டி அப்படின்றதுல அது ஃபுல்லாக வச்சுருந்தேன், அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணும்போது நான் வந்து ப்ரிவியூவில் உங்களுக்கு காமிச்ச ரிலீக்ஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, இதை காப்பி பண்ணி எல்லா ரிலீக்ஸுக்குமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ரிலீக்ஸ் எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 videos கொடுத்துருப்போம், அந்த வீடியோ பேக்கேஜில் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட்டை வந்து நான் இப்போ ஆட் பண்ணி காமிக்கிறேன், இந்த ஹார்ட் வீடியோ தான். இந்த ஹார்ட் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 dots கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்குள்ளே லைட் அண்ட்குள்ளே லீனியர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இருக்கும் இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் இந்த ஹார்ட் இதுவும் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன் அந்த கலர் கரெக்ஷன், அதனால் ரெட் கலர் ஹார்ட் இதுவே போதும். அப்படி நீங்கள் க்ரீன் ப்ளூ அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னா எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்க்குள்ளே HUE ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த எஃபெக்ட் இந்த இது வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு கலர் ஹார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா, இது ஹார்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ளே போயிட்டு அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் தான், இந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 dots கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன், அதே மாதிரி பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லைட் அண்ட்குள்ளே ஸ்க்ரீன், அவ்வளோதான். இந்த இதுவும் வீடியோ ஃபுல் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம்தான் முக்கியமான வேலை, ஏன்னா இது எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வாங்க. ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இமேஜுக்கு ஆட் பண்ணுற அந்த ஷேக் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் தான். அதோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து இம்போர்ட் பண்ணி அதிலிருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது, ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துட்டேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரீசெட் அண்ட் XML லிங்க் இப்படி தான் இருக்கும். இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இமேஜில் வந்து இந்த ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு 3 dots கொடுத்து காப்பி பண்ணி இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. சாரி, வேறு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்ளே. இப்போ வந்து நான் அந்த ஒவ்வொரு இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் எஃபெக்ட்டு, அடுத்து ஃபஸ்ட் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டேன், செகண்ட் இமேஜுக்கு. பார்த்தீங்களா, இப்போவே எவ்வளோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மொபைல் ஹேங் ஆகிறது. ஸோ அதனால தான் இந்த எஃபெக்ட் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரான்சாக்ஷனை பேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன், அப்போ கூட ஒழுங்காக ப்ளே ஆகாது வீடியோ, நம்மளால் ப்ரிவியூ ஒழுங்காக பார்க்க முடியாது, கீழே டைம் லைனில் எப்படி ஹேங் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதனால தான் இந்த எஃபெக்ட் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அவங்களை வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.